நீங்க பாத்துட்டு இருக்கிறது அழகாயிரம் அண்ணா உங்களோட ஐஷு. இன்னைக்கு நான் எந்த பிளேஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நார்மலாக பெண்களுக்கு வந்து எத்தனிக் வியர் அதுக்கான ஆக்சசரிஸ் எல்லா கடையிலையும் கிடைக்கும். பிகாஸ் அதுக்கான டிசைனர்ஸ்லாம் செப்பரேட்டாக இருக்காங்க. பட் வெஸ்டர்ன் வியர்ஸ் இல்லை கேஷுவல் வியர்ஸ்லாம் பார்த்தோன்னா அதுக்கான செப்பரேட் டிசைனர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. அதுவும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்ட் சைஸில் வேணும்னா ரொம்பவே தேடி அலையணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷாப் தான் இன்றைக்கி நான் பார்த்துருக்கேன், பிராஸ் ட்ராக்ஸ். ஸோ பிராஸ் ட்ராக்ஸ் அப்படிங்கிறது இண்டோ வெஸ்டர்ன் வியர், கேஷுவல் வியர் அண்ட் ஆல்சோ உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நான் பிராஸ் ட்ராக்ஸை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். நீங்களும் என்னோட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ட்ராக்ஸ் அப்படிங்கிற பேர் கேட்டாலே ரொம்ப ரொம்ப ஸ்டைலாக இருக்குது. இப்போ ஒரு சில ஷாப்ஸ் பார்த்தோன்னா எத்தினிக் வேர், கிளாசி லுக் வேர் இந்த மாதிரி நிறைய வேர்ஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. பிராஸ் ட்ராக் ரெண்டு ஸ்டைலாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, ஒன்று கேஷுவல் வேர், இன்னொன்று ஃப்ரீக்கி லுக் வேர். ஸோ இது ரெண்டுமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது கேஷுவல் வேர்ஸ். பட் கேஷுவல் வேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் வர்க் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்தோடனே ஒரு சூப்பர் ப்ரௌனி வச்சுருக்காங்க. ஸோ இந்த சம்மருக்காக ஸ்பெஷலாக கஸ்டமர்ஸ்க்கு வந்து இதை ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இன்றைக்கி நானும் ஒரு கஸ்டமர் தான், ஏன்னா ஆல்ரெடி ஒரு கிளாத் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கேஷுவல் வியர்ஸ் பார்க்க போகிறோம். அப்பாடி எப்படியோ வந்து ப்ரௌனியை சூப்பராக சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம பொறுமையாக கேஷுவல் வேர்ஸ் பார்க்கலாம். ஸோ இவங்க கிட்டே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தாலே ஒரு டிம் லுக் அட் த சேம் டைம் ஒரு பாஷ் லுக். ஸோ இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு கேஷுவல் வேர் தான் கொண்டு வந்திருக்காங்க. இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயின் டாப். ஸோ நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப டிம்மாக இருக்குது, பட் தென் இட் லுக்ஸ் பாஷ் ஓன்லி பிகாஸ் ஆஃப் தி ஸ்லிட். இங்கே ஒரு ஸ்லிட் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ ஆப்போசிட் கான்ட்ராஸ்ட் கலர் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பாஷாகவும் இருக்குது, பட் அட் த சேம் டைம் நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அண்ட் இதே மாதிரி நிறைய டாப்ஸ் இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு டாப் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதோட கட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ மேலே வந்து ஒரு மூணு லேயரில் கொடுத்துருக்காங்க, சின்ன சின்ன லேயர்ஸ். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஹேண்ட் இது பண்ணுறது கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேண்டோட லென்த்தும் வந்து உங்களுக்கு ஐ கெஸ் இந்த எல்போ வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் லுக்ஸ் ரியலி குட். இது நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைட் ஜீனுக்கு வியர் பண்ணிங்கன்னா இது நல்லா லூஸாக இருக்கும். ஸோ அந்த ஜீனும் நல்லா என்னான்ஸ்டாக தெரியும், அந்த டாப்பும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அடுத்ததாக பாக்ஸி க்ராப் டாப். ஸோ இப்போ ஆன் ட்ரெண்டில் ரொம்ப ரொம்ப ஃபேஷனபிள் டாப்பாக போயிட்டுருக்கிறது இந்த டாப் தான். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து நிறைய மூவிங்கில் போயிட்டுருக்கு. இட்ஸ் பிகாஸ் இந்த பாக்ஸி பேட்டர்னோட ஹேண்டுக்கு தான் ரொம்ப வேல்யூ அதிகம் அண்ட் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்குது. இதில் இங்கே ஒரு சின்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க, இதை அப்படியே அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் லுக்ஸ் வெரி டிம் பட் அட் த சேம் டைம் வெரி வெரி பாஷ். ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து ஒரு ஸ்கர்ட்டோட மேட்ச் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஈவன் நான் சொன்ன மாதிரி ஒரு டைட் ஜீனோட மேட்ச் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக ராப் டாப். இங்கே வந்து உங்களுக்கு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து அப்படியே ரேப் பண்ணி உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி, பிகாஸ் 2-3 பட்டன்ஸ் லேயர்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களே ரேப் பண்ணிவிட்டு நீங்கள் பட்டன்ஸ் போட்டுக்கலாம். இந்த ரேப் டாப்லே இன்னொரு டிசைன் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லாங் ரேப் டாப் அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ஷார்ட் ரேப் டாப். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், உங்களுக்கு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரேப் பண்ணிவிட்டு அதை இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஐ திங்க் இது நீங்கள் ஒரு டைட் ஸ்கர்ட் இல்லை ஃபார்மல் ஸ்கர்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது கூட மேட்ச் பண்ணலாம், பிளாக் ப்ரௌன் அந்த மாதிரி காம்பினேஷன்ஸில். அண்ட் அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஏலைன் ஸ்கர்ட். இது ஏன் வந்து ஏலைன் ஸ்கர்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இட் ஹேஸ் காட் த ஷேப் ஆஃப் ஏ. ஸோ ஏவோட ஷேப்பை வந்து ரிசம்பிள் பண்ணியிருக்கிறதுனால இதை வந்து அப்படி சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இட்ஸ் பியூர்லி அ ஃபேப்ரிக் கிளாத். ஸோ உங்களுக்கு போட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். இட்ஸ் நாட் டூ டைட், அட் த சேம் டைம் அந்த கம்ஃபர்ட் ஜோனை தாண்டாமல் ரொம்ப லூஸாகவும் இருக்காது. ஸோ இந்த ஸ்கர்ட்லேயும் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது, ஓ மை காட், இட்ஸ் ஓவர்லாப் ஸ்லாக் பேண்ட்ஸ். ஸோ இது வந்து எங்கே கிடைக்குது இந்த மாதிரி பேண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வியர் பண்ணணும் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. எஸ் இட் இஸ் அவைலபிள் ஹியர். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு பாஷான வியர். இது பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஷர்ட் டக்கின் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஒரு சின்ன க்ராப் டாப் யூஸ் பண்ணலாம். ரொம்ப பாஷாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் இட்ஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள். ஸோ எந்த விதமான டைட் டிஸ்கம்ஃபர்ட் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ அடுத்ததாக வந்து ஒரு பேசிக் க்ராப் டாப் பார்க்கலாம். அண்ட் யா,
This is a very basic common color. In the color vandu ellarkume set aagum. Even if you have a dark skin tone, romba white ah irnalum seri, eppadi irnalume vandu indha color ungalku set aagum. And idu romba simple ah kuduthirukanga. So that it doesn't have the glossy look. Na sonna maadhiri ungakitta ellame vandu simple casual wears ah vechirukanga. So ipo vandu casual wears la itana varieties paathutom and kadaisiya onnu paathiralam. It's a skinny fit pant. So idu jean kadaiyadhu, it's not denim, but it's a pant. It's a normal pant. Idile vandu they have multi colors, orange irukku, green irukku. So ipo vandu colorful pants potu mela black color illa plain subtle top podrathu romba fashion ah poittu irukku. So avangalukku la kandipa inge oru nalla variety of collection irukum. Ipo inge irukra simple and subtle and also the posh casual wears ah paathaachu nariya varieties irukku. Innum nariya varieties, innum nariya styles irukku and also oru superb guest enoda join panna poranga. Idellathiyum paakkadhukku munadi oru chinna break eduthukonga. Neenga paathittu irukkaradhu Azhagaayiram. Welcome back to the show. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அழகாயிரம். அண்ட் இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராஸ் டாக்ஸ். யூ நோ தட் நம்ம நிறைய கேஷுவல் வேர்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம கூட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆசம் கெஸ்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா பிராஸ் டாக்ஸோட ரீடெயில் அண்ட் மார்க்கெட்டிங் ஹெட் ரோஹிணி. ஹலோ மேம், ஹவ் ஆர் யூ? ஃபைன், தேங்க் யூ. ஹவ் ஆர் யூ? ஐ அம் சோ குட், தேங்க் யூ. சோ பிராஸ் டாக்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? ஹவ் லாங் இட்ஸ் பீன் கோயிங் ஆன்? பிராஸ் டாக்ஸ் வந்து நாங்கள் 2008 ஸ்டார்ட் பண்ணோம். இட் வாஸ் ஸ்டார்டட் பை அனகா நாராயண். ஷீ இஸ் த க்ரியேட்டிவ் ஹெட் அண்ட் டிசைனர் அண்ட் ஷீ ஸ்டார்டட் திஸ் பிராண்ட் மெனி இயர்ஸ் அகோ. சென்னையில் ஸ்டோர் இருக்கு அண்ட் விவ் ஜஸ்ட் ஓப்பன் அ ஸ்டோர் இன் பெங்களூர். வாவ். அண்ட் வி ஹவ் அன் ஆன்லைன் ஸ்டோர் அஸ் வெல் சின்ஸ் 2012. ஸோ பீப்புள் கேன் பை க்ளோத்ஸ் ஆன்லைன். ஓகே. ஸோ 2008 இருந்து இப்போ 2016 என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு பிராஸ் டாக்ஸ்க்கு? From when we started to now, people have realized the beauty of handcrafted textiles, which is what we use. Naanga namba clothes la use pandrom. So Indian natural texture da kudukringa la. Ama, but Western clothes, but with Indian twist to it. Okay. So yeah, they are appreciating that a lot. Okay, so do you have regular customers like enak indha maadhiri venu appdin keta design panni kudupingala? இல்லை, வி யூஸ் டு டூ கஸ்டம் மேட் டிசைன், பட் இப்போ நாங்கள் அது பண்ணுறதில்லை. பிகாஸ் வீவ் ஆல்சோ க்ரோன் நிறைய கஸ்டமர்ஸ். வி கான்ட் கீப் டூயிங் இட் ஃபார் ஈச் கஸ்டமர், பட் வி டெஃபினெட்லி ஹாவ் வெரி லாயல் கஸ்டமர்ஸ் ஹூ ஹவ் பின் வித் அஸ் ஃபார் இயர்ஸ். அண்ட் ஓகே, தே அவங்க வேற பிராண்ட்க்கு போக மாட்டாங்க. ஒன்ஸ் தே கம்மியா தே ஆல்வேஸ் பையிங் வித் அஸ். ஸோ we give them what they want. It's like the most upgraded brand. So once idu touch panitaanga verdu brand, hopefully that's the idea. Cheri, okay ma'am. So what is the concept all about? Ippa na vandhone vandu paathadhu vandu casual wears and also some freaky wears irundhuchu. So why don't you promote other wears? What is the reason if you don't promote it, what is the reason? Glossy wears andha marala neenga promote pannala, maybe if you having your own style or no, we naanga silk, I mean, we have silk cocktail dresses. I mean, the jumpsuit that you're wearing is adu vandu it's a night out piece, illa? So naanga vandu work wear pandrom for working women. We make smart, non-boring work wear. That is the naanga and the space naanga. So on the concept la dhaan you are utilizing the and plus we also do evening wear. We realize like people in girls in Chennai romba they want to go out and all that, so we make those cocktail dresses as well. It's not like evening gowns, but smart casual. So your concentration is on smart casuals that day la wear pannala, and you can go out at night wearing the same clothes you can go out at night. Okay, so but naanga vandu it's our the cuts and our tailoring is what is most what we have mastered. Our pants, the fit of our pants romba I can actually feel that cloth eduthu paakumbode even I'm wearing your cloth and it's really very comfort. I don't feel that in the elastic or edume enak it's not pulling anyway. Thank you. Okay, so evlo years ah work pannit irukinga? Now vandu 1 year naan work pannren. No details illa kudukringa? Yeah. Okay, so how it's going on? How do you feel the marketing and other stuffs? It's great fun because naanga brand vandu expand pannrom. We've just launching in Bangalore. We've just, you know, done up 1100 square feet space in Indira Nagar. So the brand is growing and I'm there seeing that part. So you're of it. Also so, growing. Yeah, absolutely. That's why I joined here. So it's great. It's exciting times for all of us. Okay, thank you so much for your time. Thanks for coming over. Thank you so much. Bye.
ஓகே, நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க இவங்க எந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அண்ட் எந்த மாதிரி வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, பிகாஸ் தே ஆர் வெரி வெரி யூனிக் அண்ட் வெரி கான்ஃபிடென்ட். ஏன்னா அவங்க அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் அந்தளவுக்கு டிசைன் பண்ணுறதுனால ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக பிராஸ் டாக்ஸ் வந்து உங்களோட யூனிக் கலெக்ஷன் செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் பீஸ் ஆஃப் கிளாத் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போகலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுக்க போகிறோம், அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்கி வேஸ். பட் அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அழகாயிரும். வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அழகாயிரம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஃப்ரீக்கி வேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட்டாக வந்து ஒரு சூப்பர் தோத்தி தாங்கிரி இருக்குது. நார்மலாக வந்து தாங்கிரி இஸ் அ கைண்ட் ஆஃப் டெனிமில் வரும், கீழே வந்து உங்களுக்கு ஸ்கர்ட்டாவோ இல்லை வந்து ட்ரௌசர் மாடலில் இருக்கும். பட் இந்த தாங்கிரி பார்த்தீங்கன்னா கீழே வந்து தோத்தி பேஸில் இருக்குது. ஸோ இட்ஸ் அ வெரி வெரி ஃப்ரீக்கி ஒன். இப்போ வந்து ரொம்ப ஆன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நீங்கள் யூனிக்காக வேர் பண்ணும்போது கண்டிப்பாக பீப்புள் வில் லுக் அட் யூ லைக் எனி திங், ஓ மை காட் இந்த மாதிரி வெஸ்டர்ன் வேர்ஸ்லாம் எங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே இருக்கிற சின்ன இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் பார்த்தீங்கன்னா பஞ்சாரா ட்ரைபல் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் இருக்காங்க. ஸோ அது மூலமா அந்த இன்ஸ்பிரேஷனில் தான் இந்த பஞ்சாரா எம்ப்ராய்டரி அப்படிங்கிற ஒர்க்கை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேர் வந்து கண்டிப்பாக ரொம்ப ஃப்ரீக்கியாக அண்ட் ஆல்சோ இட் வில் லுக் வெரி வெரி பாஷ். இதுக்கு நீங்கள் ஒரு நார்மல் கட் ஷூ வியர் பண்ணால் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் க்ளாசி லுக் பட் ரொம்ப சட்டில் அண்ட் பிளெயின். ஸோ ரொம்ப வந்து பாஷாக இருக்கும். இந்த மாதிரி டாப் வந்து கண்டிப்பாக ஒரு 30+ ஆர் ஒரு எலகெண்ட் லுக், ஒரு லேடி லுக் அக்வயர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வேர் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஐ திங்க் இதுக்கு நீங்கள் பாட்டம் யூ கேன் வியர் ஸ்கர்ட் ஆர் யூ கேன் ஈவன் வியர் அ டைட் ஜீன் ஃபார் திஸ். ஆக்சுவலி உங்ககிட்ட இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே மோடல் அப்படிங்கிற ஒரு பிளான்ட் பேஸ்ட் ஃபேப்ரிக். ஸோ அது வந்து உங்கள் ஸ்கின்க்கு வந்து எந்த வித ப்ராப்ளமும் இருக்காது அண்ட் இட் வில் பி வெரி வெரி சாஃப்ட் ஆன் யுவர் ஸ்கின். ஸோ இது போட்டிருக்கிற ஒரு ஃபீலே உங்களுக்கு இருக்காது. அண்ட் இந்த டாப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மோடல் ஃபேப்ரிக். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்திருக்கும். அண்ட் ஆல்சோ ஐ எம் டச்சிங் இட், இட்ஸ் வெரி சாஃப்ட். அண்ட் இதே மாதிரி மோடல் ஃபேப்ரிக்கில் தே ஹாவ் அன் அனதர் டாப் ஹியர், யா திஸ் ஒன். இதுவும் அதே மாதிரி தான் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் சட்டில் லுக்கில் இருக்குது. இட்ஸ் வெரி வெரி சாஃப்ட். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான சாஃப்டான டாப் வியர் பண்ணும்போது யூ வில் ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். நார்மலாக நம்ம ட்ரெஸ் வியர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அதை கேர் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். ஸோ ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் ஃபீலில் தான் வந்து ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை கேர் பண்ணிப்போம். பட் இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸில் நீங்கள் அந்த டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் அப்படிங்கிறத கண்டிப்பாக மறந்துடலாம். அண்ட் தே ஹாவ் ஷார்ட் ட்ரௌசர்ஸ், ஐ மீன் டு சே இட்ஸ் அ ஷார்ட் பேண்ட். ஸோ இதுவும் ரொம்ப எலகெண்ட் அண்ட் ஆல்சோ ஐ கேன் சே எலகெண்ட் பட் இட்ஸ் ஃப்ரீக்கி பட் ஒரு டல் அண்ட் சட்டில் லுக்கில் தான் இருக்குது. ஸோ கரெக்டாக சம்மருக்கு என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணலாமோ அந்த மாதிரி வியர்ஸ் தான் இவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இதே மாதிரி ஷார்ட் ட்ரௌசர்ஸில் தே ஹாவ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆல்சோ. ஷார்ட் ட்ரௌசர்ஸில் இவங்கக்கிட்ட வேறு கலர்ஸும் இருக்குது. ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி பிரைட் ப்ளூ. ஸோ இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் தே ஹாவ் அ வெரி காமன் பிளாக் ஆல்சோ அண்ட் இன்னும் ரெண்டு மூணு கலர்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் கலருக்கு உங்கள் ஸ்கின் டோனுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல் டாப். ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் க்ராப் டாப். ஸோ இதே மாதிரி கிளாத் பேஸில் தே ஹாவ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ். இதில் வந்து ஒரு பிளெயின் பேக்கில் லைன்ஸ் ஸ்ட்ரைப்ட் லைன்ஸ் மாதிரி ஒயிட் கலர் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட மெட்டீரியலும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ ஐ திங்க் இங்கே இருக்கிறதுலே வந்து யூனிக்காக எதை கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் வெஸ்டர்ன் வியாஸாக இருந்தாலும் இட் ஹாஸ் காட் தட் இந்தியன் டச். ஒரு இந்தியன் டச் வந்து எல்லா கிளாத்லேயும் இருக்குது. இதே மாதிரி மெட்டீரியல் பட் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். இட்ஸ் அ பிளெயின் க்ரீன் டாப், ரொம்ப பிளெயினாக சட்டிலாக இருக்குது. இங்கே ஒரு சின்ன ஸ்லிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜீன் வியர் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா லாங் ஸ்கர்ட் வியர் பண்ணலாம், டக்கிங் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஆல்சோ அதே மாதிரி பேட்டர்ன் பட் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கலர், ரெட் கலரில் ரொம்ப சூப்பராக இருக்குது.
இது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ், எல்லா கலெக்ஷனுமே வந்து ஒன்னோட ஒன்று மர்ஜ் ஆகாமல் ஒரு ஒரு டாப்புமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கர்ட். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு நீ வரைக்கும் வரக்கூடிய ஸ்கர்ட் இது. இதில் கலர் காம்பினேஷன் தான் கண்டிப்பாக ஹைலைட். ஒரு ஆரஞ்ச் ஒயிட் அண்ட் ஆல்சோ ஐ க்ரீமிஷ் ஆரஞ்ச் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட பாட்டமில் ஒரு சின்ன ஸ்லிட் மாதிரி வச்சுருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுலேயும் கண்டிப்பாக ஒரு இந்தியன் டச் இருக்குது. ஓகே, இங்கே இருக்கிற ஃப்ரீகே வேர்ஸ்லாம் இப்போ பார்த்துட்டோம். ஈவன் நான் போட்டிருக்கிறது கூட இங்கே இருக்கிற ஒரு சூப்பர் ஃப்ரீகே வேர் தான். இதை வந்தோடனே நான் வந்து ஷாப் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்சோ இதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃப்ரீகே லுக்கிங் நெக் பீஸ் தான் போட்டிருக்கேன். எப்பயுமே நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்க்கேற்ற மாதிரி ஆக்சசரிஸ் போட்டால் மட்டும்தான் அந்த ட்ரெஸ்க்கும் வேல்யூ அதிகம். அண்ட் ஆல்சோ யூ வில் லுக் குட். இன்னைக்கு சிபி ராமசுவாமி ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பிராஸ் டாக்ஸ் அப்படிங்கிற ஆசம் ஷாப்பில் வந்து சிம்பிள் லுக்கிங் கேஷுவல் வேர்ஸ் பார்த்தோம். அண்ட் ஆல்சோ ஃப்ரீகே வேர்ஸ் பார்த்தோம். ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பொட்டிக் இல்ல வேற ஏதாவது ஆசம் கலெக்ஷன் இருக்கிற பிளேஸ்க்கு போயிட்டு உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, it's me, Aisha, saying, Tata, bye-bye.